வணக்கம். இப்போது பட்டியல் மாற்ற இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கண்ணுசாமி அவர்கள் நம்மோடு இருக்கின்றார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. பட்டியல் மாற்றம் கிடைத்து விட்டது அப்படிங்கிற தகவல் வந்து நேற்றிலிருந்து எல்லா வாட்ஸ்அப் தளங்கள்லையும் வந்து ஒரு பரபரப்பாகவே இருக்குது. அதிலும் உங்கள் பெயரை மென்ஷன் பண்ணி, அதாவது பட்டியல் மாற்ற இயக்கத்தின் சார்பாக இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக வந்து போராடி பெற்றிருக்காங்க அப்படின்ற வகையில் தான் அந்த வாட்ஸ்அப் தளம் பரபரப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை? இந்த செய்தியானது 100%க்கு 100 உண்மை, பொய். சரி, 100%க்கு 100 பொய்யான ஒரு தகவலை சரி மக்களுக்கு வந்து கொடுத்த அந்த தகவலை நான் முதலாவதாக வன்மையாக கண்டிக்கின்றேன். காரணம், தமிழகத்தில் உள்ள 99% மக்கள் பட்டியல் வெளியேற்றம் என்று வரும் என்று இயக்கத்துடன் இருந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் பாரத பிரதமர் மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வருவதை அந்த டைமை பயன்படுத்தி இது வந்து இந்த மக்களை குழப்பதற்காக இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து யாரோ அது பதிவிட்டிருக்காங்க. அது பதிவிட்டது யாரு என்பது எங்களால் ஓரளவுக்கு கணிக்க முடியுது. இருந்தாலும் அவர்களை தண்டிக்க நான் விரும்பவில்லை, வன்மையாக கண்டிக்கின்றேன். நிச்சயமா, இது 2023 டிசம்பர் 31 தேதிக்குள்ள வந்து பட்டியல் வெளியேற்றம் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு வந்தீங்க. அது வந்து பொய்யாகும் விதமாக தான் இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பொய்யாக இல்லைங்க, ஒரு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், இந்த தேதிக்குள்ள அடையும் வேண்டும் என்றது ஒரு டார்கெட். நிச்சயமா அது முன்கூட்டியும் நடக்கலாம், பின்னாலையும் நடக்கலாம். இதுதான் அது. இது வந்து இந்த தேதிக்குள்ள நடக்குங்கிறதுக்கு ஒரு அரசியல் கால்குலேஷன். சரி, இது நாம் எது இன்னைக்கு வந்தது ஏறக்குறைய ஒரு 500 கால் வந்திருக்கும். நானும் என்னால் முடிஞ்ச அளவு என்னுடைய குரலை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த அளவு மக்களுக்கு நான் பேசி இருக்கிறேன். அந்த மக்களினுடைய அந்த ஆர்வத்தை பார்க்கும்போது இந்த அளவுக்கு மக்கள் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டேன். இந்த ஆர்வம் நாம் போராடும் பொழுது இந்த மக்கள் இந்த ஆதரவு இந்த ஆர்வத்தை ஆதரவா எங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா பட்டியல் வெளியேற்ற இயக்கம் நேரம் வந்திருக்கும். இந்த ஆர்டர் வாங்கியிருக்கலாம். மக்கள் மத்தியில வந்து ஒரு புறம் எதிர்ப்பு அலை, இன்னொரு புறம் மக்கள் வந்து உணர்வு பூர்வமாக உணர்ந்தாலும் கூட களமிறங்கி போராடுவதற்கு மக்கள் தயாராக இருந்த காரணத்தினாலு, அதனால அரசாங்கம் வந்து என்னன்னா அது ஒரு சர்வே எடுக்குது. இந்த மக்கள் உள்ளபடியே கேட்கிறாங்களா, இல்ல இவரு கண்ணுசாமி மட்டும்தான் அவர் கேட்டுட்டு இருக்காரா அப்படிங்கிறது மாதிரி தகவல் வந்து அவங்களுக்கு வந்ததுனால இப்ப வந்து நம்ம அதுக்கு உண்டான எல்லா எவிடன்ஸும் நாங்க மத்திய அரசுக்கு கொடுத்துட்டோம். அதுக்குண்டான வேலையை இப்பொழுது கொஞ்சம் வேகமா கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறோம். பேப்பர் மூவ்மெண்ட் சரி, இவ்வளவு காலமாக களமிறங்கி போராடி கொண்டிருந்தோம். இப்ப சம்பந்தப்பட்டவர்களை தமிழ்நாடு அரசே வந்து பல முறை நாங்கள் சந்தித்தோம், அதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்ப வந்து வாய்ப்பு கொடுக்கலங்கும் போது என்னன்னா அடுத்த ஸ்டேஜ் நாங்க போறோம். அப்ப வந்து அடுத்தது கவர்னரை பார்த்து கவர்னர் வந்து இதுக்கு மேல போய் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்கும் போது இது வந்து யாரோ இது திட்டமிட்டு மோடிஜி வருகின்ற இந்த தருணத்தை உண்மை என்று நம்பிடுவார்கள் என்று நினைச்சு ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க. அது எனக்கு நல்லதை செய்யறதுக்காக நினைச்சாங்களா இல்ல என் பேரை கெடுக்கணும்னு நினைச்சாங்களாங்கிறது வேறு. ஆனா மக்களுடைய மனநிலை இன்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த அளவுக்கு 99% மக்கள் வந்து எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் எல்லா சமுதாய அமைப்பை சார்ந்தவர்களும் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அவங்க இந்த பட்டியல் வெளியேற்றத்தை எதிர்பார்த்திருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா, இப்ப இந்த பட்டியல் வெளியேற்றம் குறித்து வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு, அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எல்லாம் வந்து நடத்தப்படல, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாத நேரத்துல 90% வந்து ப்ராசஸ் நடந்துருச்சு அப்படின்னு வந்து கண்ணுசாமி அவர்கள் பொய் சொல்றாரு அப்படின்ற மாதிரி தானே அந்த வாட்ஸ்அப் தகவல்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ரைட்டுங்க. அதாவது இந்தியாவில இப்ப சமீபத்துல கேரளாவில வந்து எஸ்சியில இருந்து பிசிக்கு ஒரு இது கொடுத்தாங்க. ஆமா, கேரளாவில வந்து நடந்ததுக்கெல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்ததா? ஆமா இல்ல, சுப்ரீம் கோர்ட் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில மாநிலங்கள்ல நடத்துறாங்க.
ஆனா இங்க வந்து இந்த கவர்மெண்ட் நிச்சயமா சாதிவாரி கணக்கெடுப்பு 100%க்கு 100% எடுக்காது, அந்த மாதிரி கணக்கெடுப்பு நடத்தினால் இவனுங்க எல்லாம் ஓடிடணும். அதனால அதுக்கு பாசிபிலிட்டிஸே இல்ல. மத்திய அரசு இன்னைக்கு மாநில அரசு அதுக்கு தயாரா இல்லைங்கும் போது மத்திய அரசை அணுகிதான் இந்த காரியத்தை நம்ம முடிக்க வேண்டி இருக்குது. அதுக்குண்ட பணியை நாங்கள் சீரியஸா எடுத்துட்டு போகும் போதுதான் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் யதார்த்தமானது. ஆனால் இது வந்து அவங்க போட்ட அந்த ஃபேக் நியூஸ் 50% உண்மை டிக்ளேர் பண்ணாங்கிறது பொய். இப்ப அந்த முடிவுல இன்னும் இருக்கீங்களா? அதாவது 90% முடிஞ்சிருச்சு அப்படின்ற நிலையில இன்னும் இருக்கீங்களா? எல்லா அளவும் மாற்றமே கிடையாதுங்க. ஏன்னா எல்லா பேப்பரும் ஆல்ரெடி வந்து பெயர் மாற்ற ஆணை வரும்போது நம்ம மக்களுடைய எல்லா அமைப்புகளும் போராடின போது மானிடவியல் அறிக்கை முழுமையா தமிழ்நாட்டினுடைய பட்டியல் வெளியேற்றமும் பெயர் மாற்றத்துக்கு தான் கொடுத்தது. இப்போ அந்த இது வந்து பாராளுமன்றத்துல போயிடுச்சு. மத்திய அரசுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ எல்லாமே அப்ப வந்து ஏறக்குறைய ஒரு 84 அமைப்பு நம்ம சப்மிட் பண்ணிருக்கிறோம். சரி சரி, அது பாராளுமன்றத்துல வந்து வச்சு பதிவு செய்யப்பட்டது பாராளுமன்றத்துல. அப்படி இருக்கும்போது வந்து அந்த வேலை எல்லாம் இனி நமக்கு வேலையே கிடையாது. இனி வந்து ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கையை தான் நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். சரி, அதனால என்னடானா மாநில அரசு என்ன எதிர்பார்க்குது, மத்திய அரசு என்ன எதிர்பார்க்குதுன்னா, மக்கள் வந்து பெயர் மாற்றத்துக்கு இருந்த அந்த ஒரு எழுச்சி பட்டியல் வெளியேற்றத்துக்கு வரல, அதுக்கு மாறாக சில அமைப்புகள் வந்து எதிராக போராடிட்டு இருக்காங்க. பட்டியலில் இருந்து வெளியே போக கூடாதுன்னு போராடுறாங்க. இதுல உண்மை தன்மை எது என்பதை வந்து அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுடைய ஆதரவு என்ன இருக்குங்கிறது இப்ப உளவுத்துறை மூலியமா ரிப்போர்ட் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து அது கொஞ்சம் வேகமா அந்த பேப்பர் வேலை நடந்துட்டு இருக்குது. நிச்சயமா இந்த நிலையில வந்து அதாவது மக்கள் மறுமலர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் பொன் முருகேசன் அவர்கள் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹன்ஸ்ராஜ் வர்மா கமிட்டி வந்து பெயர் ஆணைக்கு மட்டும்தான் ஒப்புதல் அளிச்சிருக்கு, இந்த பட்டியல் எஸ்சி பட்டியலே அந்த மக்கள் தொடருவாங்க அப்படின்ற வந்து ஒரு அரசாணையே வெளியிட்டப்பட்டிருக்கு. இந்த நிலையில எப்படி பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் சொல்றாரு இல்லையா? உண்மை அவர் சொன்னதுல எந்த விதமான தவறு இல்ல. ஹன்ஸ்ராஜ் வர்மாவுடைய கமிட்டி இப்பொழுது பெயர் மாற்றத்துக்கு மட்டும்தான் தகுதியுடைய சமுதாயம். அவங்க பொருளாதார வளர்ச்சி 1% தான் வந்து பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறது தான். கொடுக்காதீங்கன்னு சொல்லவே இல்லை. பெயர் மாற்றத்துக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுகின்றோம், 100% ஒப்புதல். ஆனால் பட்டியல் வெளியேற்றத்துக்கு அந்த மக்கள் வந்து இன்னும் பொருளாதார வளர்ச்சி அடையில 1% தான் முன்னேறி இருக்காங்கிறத விட்டுட்டாங்க, சொல்லிட்டாங்க. இப்ப நாங்கள் என்ன சொல்றோம், பொருளாதார வளர்ச்சியே அந்த பட்டியலில் இருக்கிறதுனாலதான் தடைப்படுதுங்கிறத நான் வலியுறுத்துறேன். நிச்சயமா எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. செந்தில் மலர் உட்பட எல்லாரும், கிருஷ்ணசாமி, ஜான்பாண்டியன் உட்பட அதான் சொல்றாங்க. எல்லா தலைவர்களும் அதைத்தான் சொல்றாங்க. ஆமா, கண்டிப்பா வெற்றி பட்டியலில் இருக்கிறதுனால எங்களுடைய வளர்ச்சி குன்றி போகுது. இது இருக்கிற வரைக்கும் எங்களுடைய பொருளாதார வளர்ச்சி வளர்வதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆகவே உங்களுடைய அந்த எஸ்சி சலுகை எனக்கு வேணாம். 140 கோடி மக்களுக்கு என்ன சலுகை கொடுக்கறீங்களோ அதை எனக்கு கொடுங்க. நான் வந்து எங்களால உழைத்து சம்பாதித்து பொருளாதாரத்தில் முன்னேற முடியுங்கிற ஒரு இது அடித்தரமான கோரிக்கையை தான் நாங்க மத்திய அரசுல வச்சிருக்கிறோம். நிச்சயமா இப்ப இந்த நேரத்துல வந்து மலர் மீட்பு காலத்தினுடைய தலைவர் செந்தில் மலர் அவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, பட்டியல் வெளியேற்றம் அப்படின்ற விஷயம் வந்து பிஜேபியினுடைய அஜெண்டாவிலே இல்ல, பிஜேபிக்கு வந்து ஆள் சேர்க்கவும் அல்லது வந்து பிஜேபி கட்சியை வளர்க்கவும் கண்ணுசாமி வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, ஒரு பொய்யான தகவல் சொல்றாரு அப்படின்னு வந்து மலர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் செந்தில் மலர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது குறித்து அவர் முதல்ல ஒரு நாள் ஒரு இடத்துல நிக்கிட்டுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப கண்ணுசாமி இருக்கிறேன், பட்டியல் வெளியேற்றங்கிற ஒரே கோரிக்கை, அது முடியும் வரையிலும் வேற எந்த சிந்தனைக்கும் போக கூடாதுன்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். இல்ல அவரும் அப்படித்தான இருக்காரு இல்லையே? நீங்க கொஞ்சம் நீங்க நான் அதை ஓபன் பண்ண விரும்பல. நான் செந்தில் மலரை பத்தி கமெண்ட்ஸ் கொடுக்க விரும்பல. காரணம், ஒரு அமைப்பை பற்றி இன்னொரு அமைப்பு வந்து அதை குறை சொல்வது வந்து நாகரிகமா தெரியலங்கிறதுனால நான் அடக்கி வாழ்க்கிட்டு இருக்கிறேன். கண்டிப்பா நீங்க இப்ப இந்த ஒரு குறுகிய காலத்துல பட்டியல் வெளியேற்றத்தை எடுத்து ஒரு போராட வேணாம்னு யாராலும் சொன்னாங்களா? செந்தில் மல்லர் பட்டியல் வெளியேற்ற இயக்கத்தை பட்டியல் வெளியேற்ற போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்களா?
சொல்லல. ஆனா அவர் ஏன் நடத்தலங்கிறதா என்னுடைய கேள்வி. குளத்துக்கு நீ போராட போன, தமிழ் தேசியத்துக்கு நீங்க போராடுறீங்க, இப்ப அதை விட்டுட்டு நீங்க திராவிட மாநாடு போடுறீங்க, ஏதாவது ஒண்ணு முதல்ல எடுக்கணுங்க. அகல கால விரிக்கிறத விட ஆழமா முடிவு பண்ணணும். அதுதான் நான் விரும்புறது. செந்தில் மல்லர் சிறு வயது, என்னை விட சிறு வயசு, வளர வேண்டிய காலம் இன்னும் அவர் நிறைய வளரணும். இப்பயும் அவர் என்ன பத்தி என்ன சொன்னாலும் அதை பத்தி நான் கவலைப்படல. என் தம்பி சொல்றா அப்படின்னு நினைச்சிட்டு நான் போயிட்டு இருப்பேன். ஆனால் தன்னுடைய செயல்பாடுகளை சில மாத்திக்கிட்டு கொள்கையில் பிடிப்புடன் இருந்தால் அவர் கோபுரத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நிச்சயமா. இப்ப அவரும் வந்து பட்டியல் வெளியேற்றம் குறித்த மாநாடு போட்டிருக்காங்க. வந்து புத்தகமும், வேந்தர் குலத்தின் இருப்பிடம் என்ற புத்தகமும் எழுதியிருக்காங்க. இப்ப சமீபத்துல கூட வந்து ஒரு பரமக்குடியில இருந்து சென்னை நோக்கி பேரணி கூட அறிவிச்சிருக்காங்க இல்லையா? இல்ல, அதெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. இது பெயர் மாற்றத்துக்கு முன்னால் நடந்த சம்பவங்கள். சரி, நீங்க அதை விட்டுடுங்க, பழசே எடுக்காதீங்க. இல்ல, இப்ப அறிவிச்சிருக்காரு பரமக்குடியில இருந்து சென்னை நோக்கி பேரணி எல்லாமே அறிவிக்கிறாருங்க. எல்லாமே அறிவிக்கிறாரு. பிப்ரவரி மாசம் வந்து பரமக்குடியில இருந்து நீங்க தொடர் நடைபயணம் சொல்றீங்க, வாழ்த்துக்கள். ஏன் இப்ப திடீர்னு இவ்வளவு காலமா இல்லாம இப்ப வந்து நீங்க பட்டியல் வெளியேறதுக்காக தொடர் நடைபயணம் கொண்டு வரீங்க? இல்ல, அவர் அந்த கொள்கையில இருந்து மாத்திக்கல. இல்ல, பட்டியல் வெளியேற்றம் வந்து அவர் தேவையில்லைன்னு எந்த இடத்துல மென்ஷன் பண்ணலையே. பசி அறிந்து சாப்பாடு போடணும். இப்ப மக்கள் வந்து என்னடானா, நாளைக்கு தேர்தல் வரப்போகுது. தேர்தல் இப்ப முன்னதாக இதை முடிச்சு ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய டார்கெட். தேர்தல் முடிஞ்சு வச்சா 5 வருஷம் அப்படியே கிடப்புல போட்டானா இன்னொரு குரூப் இது பிஜேபி அஜெண்டாவ கண்ணுசாமி கையில எடுத்துட்டு போராடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டு பேருக்கு நான் யாருக்கு பதில் சொல்றது? ஒரு சைடு என்னன்னா பிஜேபி அஜெண்டாவிலே இல்லைன்னு சொல்றாரு, ஆனா பிஜேபி தலைவர்கள் எல்லாம் என் கூட பயணம் பண்றாங்க, இந்த போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அப்ப அந்த அஜெண்டா இல்லைன்னா அவன் பொலப்ப விட்டு போட்டு என் நம்ம போராட்டத்துல கலந்துக்க வேண்டிய வாய்ப்பு இதே இல்லை. இது வந்து அப்ப அவங்க பிஜேபியில இந்த அஜெண்டா இருக்குதுங்கிறது நான் எடுத்துக்கிறேன், மக்கள் ஏத்துக்கிறாங்க. இன்னொரு சைடு இது பிஜேபி அஜெண்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பிஜேபி அஜெண்டான்னு சொன்னா, அப்ப அந்த அவங்க அஜெண்டாவை வந்து பவர் இருக்கும் போது செய்யாம இருப்பாங்களா? இன்னொருத்தவங்க வந்து பிஜேபி அஜெண்டா இது வந்து இல்ல அப்படி மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருக்குமே என்னன்னா பிஜேபியினுடைய எதிர்ப்பாளர்கள் நான் நினைச்சுக்கிறேன். ரெண்டு பேருமே பிஜேபி எதிர்ப்பாளர்களா இருந்துகிட்டு நான் பிஜேபியோட பயணம் பண்ணுவது மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பிஜேபி அதை மத்தியில ஆட்சி நடத்துகிறதுனால பிஜேபி தான் இதை செஞ்சு கொடுத்தாகணும், அதனால நான் அவங்க கூட பயணம் பண்றேன். ஆனா வந்து ஏன் இவ்வளவு தயக்கம் வருது? அதாவது பிஜேபி வந்து ஆட்சியில இருக்கிறாங்க, தொடர்ச்சியா வந்து நம்ம மக்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, ஆனா வந்து அவங்களால வந்து ஏன் ப்ராசஸ் பண்ண முடியலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல தொடர்ச்சியா. அதாவது அவங்க ப்ராசஸ் பண்ண முடியலங்கிறதுக்கு நான் என்ன சொன்ன, 10% இதை சொன்னேன். ஏற்கனவே எடப்பாடி அரசுல எப்படி வந்து அந்த எடப்பாடி ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாநிலவியல் அறிக்கை போனதோ அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்ப வந்து இப்ப இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் MK Stalin அவர்களுடைய இது வந்து என்னன்னா, மத்திய அரசு அனுப்பிய அந்த கோப்புல இந்த சமுதாயத்தை பிசியில கொண்டு போவதில் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லைங்கிற ஒரு கையெழுத்து போட்டு அனுப்பணும், ஒரு லெட்டர் அனுப்பணும். அந்த மத்திய மாநில அரசு அதை செய்யாதனால இது ஒரு சுமூகமா கொண்டு போகணும், அதுக்காக என்னன்னா மாநில அரசு செய்யுமான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க.
இதே நேரத்துல வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து மதுரையில போட்டிருந்தீங்க. அந்த ஆலோசனை கூட்டத்துல வந்து திமுக ஆதரவு இல்லாமலே நிறைவேற்றதுக்கான வேலைகளை வந்து நாங்க செய்வோம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லிருக்கீங்க இல்லையா? உண்மைதாங்க, இது 100% உண்மை நான் சொன்னது. அதாவது மாநில அரசை நாங்கள் முழுமையான முறையில முறையாக வந்து நாங்க பலமுறை அணுகியும் கூட அந்த மாநில அரசை பட்டியல் வெளியேற்றம் இயக்கம், அதாவது பட்டியல் வெளியேற்றம் சம்பந்தமா யாரையும் சந்திப்பதற்கு முதலமைச்சர் தயாராக இல்லை. இது வந்து ரோட்ல போறான் வர்றவன் சொன்ன தகவல் இல்ல. திமுக சட்டமன்ற தேவேந்திர குல சட்டமன்ற உறுப்பினர் 13 பேர் கொடுத்த இது. நாங்களும் பலமுறை முயற்சி பண்ணணும், பல லெட்டரை நாங்க ரிமைண்டர் அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம், அதுக்கு ரெஸ்பான்ஸ்லே இல்ல. அதனால என்னன்னா இப்ப அவங்க செய்யலங்கும் போது அப்பா கிட்ட காசு கேக்குறோம், அப்பா கொடுத்தாருன்னா சந்தோஷமா போயிடுவோம். அப்பா கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கும் போது தெரியாம அப்பாவுக்கு தெரியாம அம்மா கிட்ட போய் கேட்பாங்க. இதுதான் ஒரு வரமுறை. இது அட்மினிஸ்ட்ரேஷன்ல என்னன்னா கீழே உள்ள அதிகாரிகள் ஓகே பண்ணனா அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போவோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு மேனேஜர்கிட்ட போய் நம்ம ஒரு இது கேக்குறோம், லீவு கேக்குறோம், அவன் கொடுக்க முடியாதுங்கிறான். நான் அடுத்த ஜெனரல் மேனேஜர்கிட்ட போய் கையெழுத்து வாங்குறேன். அந்த முறைதான் இங்கேயும் நான் மாநில அரசை முழுமையான முறையில முறையான முறையில அணுகி பார்த்தேன், அவங்களை அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே அடுத்த ஸ்டேஜ் யார் இருக்கா தமிழ்நாட்டுல? கவர்னர். அந்த கவர்னருக்கு கையொப்பம் இடுவதற்கு ஓகே பண்ணுவதற்கு பவர் இருக்குன்னு மூத்த வழக்கறிஞர்கள் சொல்றாங்க. அதனால அவங்களை அணுகி பார்க்கலாங்கிறதுதான். அதனால மாநில அரசை நாங்கள் இவ்வளவு காலமா எதிர்பார்த்தோம், செய்யலாம். அதனால அடுத்த ஸ்டேஜுக்கு போறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நிச்சயமா இப்ப இது இந்த விவகாரம் குறித்து வந்து 90% வந்து நிறைவேறிச்சுன்னு சொல்ற கருத்துல உடனே அதுலயே நிக்கிறீங்களா நீங்க? அது உறுதியாக, அதாவது பட்டியல் வெளியேற்றம் வந்து கிடைக்காத நேரத்துல வந்து பட்டியல் வெளியேற்றம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அவதூறை வந்து வாட்ஸ்அப் செய்திகளா பரப்பிட்டு இருக்காங்க. அந்த பரப்புவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து பொன்முருகேசன் அவர்கள் வந்து ஒரு காவல்துறையில வந்து புகார் அளிச்சிருக்காங்க. இது குறித்து நான் செய்ய வேண்டிய அவரு வேலை செஞ்சுட்டாரு. உங்க பேர்லதான் நினைச்சிருக்காங்க? மறுபடியும் பாருங்க, இந்த வாசகத்தை பட்டியல் வெளியேற்றம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்னும் ஸ்டேஜ் பண்ணிக்கிட்டு வர்றாரு. நாளைக்கு 6 மணிக்கு டெல்லியில பிளைட் ஏறாரு, காலையில இங்க வர்றாரு, மோடிய பாக்குறாரு. இப்படி எல்லாம் யாரு எழுதுனது? இல்ல அதை வந்து நீங்க எழுதல, யாரோ எழுதிருக்காங்க. அது பொய்யான தகவல் தான் இல்லையா? அது 100% ஃபேக் நியூஸ் கொடுத்துருக்காங்க. நான் அவங்க மேல நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா நம்மளுக்குள்ள அந்த சகோதரர்களை காட்டி கொடுக்க வேணாம். இது யாருங்கிறது இதுக்கு ஆராய்ச்சி பண்ற நேரத்தை விட அடுத்த கட்ட பயணத்துக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு நாங்க பயணம் பண்றோம். அதாவது இது வந்து திட்டமிட்டு 3 குரூப் நான் 3 டீம் எதிர்பார்க்கறேங்க. இது வந்து இந்த செய்தியை போட்டது இன்னாரா இருக்கும் அப்படின்ட்டு யாராலும் சொல்ல முடியுமா? பேரெல்லாம் சொல்ல முடியாது. பிஜேபியிலேயே வந்து ஒரு பிகேவில ஒரு 2 குரூப் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அவங்க அவங்க மூலியமா அந்த செய்தியை வந்து இது மாதிரி கொடுத்துருக்கலாம். இல்ல பிஜேபி ஆதரவாளர்களே இப்படி ஒரு புகார வந்து பொய்யான ஒரு செய்தியை வந்து அடிச்சிருக்காங்க சொல்றீங்களா? இருக்கு, மேபி, நான் இல்லைன்னு மறுக்க முடியாது. அதுக்கு பிறகு 3 பேர் இது மாதிரி இது செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால சைபர் கிரைம்ல கொடுத்து அதை இது பண்றது ரொம்ப நேரம் ஆகாது. நான் இதை வந்து அதை இதோட அதை பெருசு பண்ணாம அடுத்த கட்ட நகர்வுக்கு நான் போகணும் அப்படிங்கறதுனால நான் அதை பெருந்தன்மையா போயிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு வந்து மறுப்பு கொடுத்திருக்கிறேன், தவறான செய்தி யாரும் நம்ப வேண்டாம்ட்டு. ஆனால் அவர்கள் கொடுத்த செய்தி, இன்றைக்கு கொடுத்த செய்தி நாளைக்கு உண்மையா மாறும். இல்ல, அதாவது தேர்தலுக்குள்ள வந்து பட்டியல் வெளியேற்றம் கிடைக்கும் அப்படிங்கறது வந்து இன்னும் உறுதியா இருக்கீங்களா? இன்னும் நான் ஒரு நம்பிக்கை தாங்க மனிதனுடைய வாழ்க்கைய, இன்னும் உறுதியா இருக்கிறேன். நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி.